அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று அனைத்துமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 6/2/2023 முதல் 12/2/2023 வரை இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வார ஆரம்பத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் மகர ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும், புதன் தனுசு மற்றும் மகர ராசியிலும், குரு மீன ராசியிலும், சுக்கிரன் கும்பராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் சூரியன் இருக்கின்றால் அப்பாவிற்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். சில சிக்கலான விஷயங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்களும் ஏற்படலாம். செவ்வாய் 8 இடத்திலும் இருக்கின்றார். குடும்பத்தில் பிடிவாதத்தை கொண்டு இருக்கவும் வேண்டாம், விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கருத்து வேறுபாடின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகளும் ஏற்படலாம், கவனமாகவும் பேசுங்கள். ராகு 7 இடத்திலும் இருக்கின்றார். திருமண பொருத்தங்கள் மற்றும் வரன்கள் கூடி வருவதில் ஏதேனும் ஒரு தடங்கல்கள் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குரு பகவான் 6 இடத்திலும் இருக்கின்றார். கடன்களை நீங்கள் திருப்பி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வாறு செய்யாவிட்டால் சில சிக்கல்களும் ஏற்படலாம், கவனமாகவும் இருங்கள். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சனி பகவான் 5 வீட்டிலும் இருக்கின்றார். வேலை இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபடவும் வேண்டாம். புதன் 3 வீட்டிலும் இருக்கின்றார். கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்கறிஞர்கள் தொழிலில் மேன்மையும் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேது ராசியிலேயே இருக்கின்றார். யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கவும் வேண்டாம், வாக்குறுதிகளை கொடுக்கவும் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். சுக்கிரன் 5 வீட்டிலும் இருக்கின்றார். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒற்றுமையும் ஏற்படும். இருவருக்கும் இடையில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் வரவு செலவு கணக்குகளில் மிக கவனமாகவும் இருங்கள். எதிலும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் யாரிடமாவது ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தில் கவனமாகவும் இருங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள். சிக்கனத்தை கடைபிடிக்கவும் செய்யுங்கள். உறவினர்களிடம் மிக கவனமாகவும் பேசுங்கள். முன்கோபத்தினால் சில மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பணவரவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேவையான அளவு பணமும் கையில் இருக்கும். உறவினர்களுக்காக சில செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். உறவுகளுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பீர்கள். சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டே சென்ற சொத்து இட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வாரம் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த வார பலன்களை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.